Hallelujah.
வாழ்க்கை நப்பம் நீரே வானத்தின் வாசல் நீரே வாழ்க்கை நப்பம் நீரே தேவாம் சமூகமே எனது பிரியமே நாமத்தினாலே ஓ ஹலேலூயா ஹலேலூயா ரட்சிப்பு என்கிற ஒரு பெரிதான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்த தேவன் ஓ நமக்கு மாத்திரமல்ல ஆமென் முழு உலகத்துக்காக அதை கொடுத்திருக்கிற தேவன் ஆமென் ஹலேலூயா நம்முடைய ஆண்டவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த ஒரே கர்த்தர் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் ஹலேலூயா ஓ நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இயேசுவே நம்முடைய வல்லமை 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 Hallelujah, 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 hallelujah. சிலுவை பற்றி உபதேசம் preaching or teaching about the crucifixion or cross ஆமே என்பதன் அடிப்படையில் நம்ம தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற ஒரு வேத வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14:18 ஒரு வாசிங்க. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிராமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். நாம் சிந்தித்து வருகிற வேத உபதேசம் என்னென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடு, அவர் இரத்தம், அவருடைய தியாகம், இது ஒரு தற்காலிகமான ஒன்றோ அல்லது திடீரென்று நடந்த ஒரு சம்பவம் அல்ல. பழைய ஏற்பாட்டிலே பல வேத பகுதிகளிலே இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை, இயேசு கிறிஸ்துவ இரத்தம் சிந்துதலை, இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட சபையை ஏற்படுத்த போகிறார் என்பதை நம்ம வேதத்திலே பார்க்கிறோம் என்பது தான் இன்றைக்கு சிலுவை பற்றிய உபதேசம் என்கிற அடிப்படையில் நம்ம தியானித்து வருகிறோம். ஆமே என்ன சில நினைப்பது போல இயேசு கிறிஸ்து திடீர்னு உலகத்தில் வந்த ஒரு மகன், திடீர்னு அவர் ஏதோ ஒரு மனுமக்களுக்காக மறித்தார் திடீர்னு ஏதோ நடந்ததுன்னு சொல்லி அப்படி அல்ல. என்றைக்கு ஆதாம் கீழ்ப்படியாம் என்கிற பாவத்துக்குள்ளாக அவன் வஞ்சிக்கப்பட்டானோ அன்றே ஆண்டவர் அதற்கான பரிகாரத்தை அவர் ஆயத்தப்படுத்தி விட்டார். ஆமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் சிந்தித்து வருகிறோம். இதில் இன்றைக்கு நம்ம தியானத்தில் எடுத்துக்கொண்டது வேத பகுதியில் பார்த்தீங்க சொன்னால், ஆபிரகாமோடு கூட மெல்கிசேதேக் என்று சொன்ன ஒருவர் சந்திக்கிற அந்த அனுபவம், இது புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணம் உயிர்த்தெழுதற்கு அடையாளமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுக்குலத்துக்காக இரத்தம் சிந்த போகிறார், அப்படி சரீரம் பிக்கப்பட்டு நமக்காக கொடுக்கப்படுகிறது என்பதற்கு முன் அடையாளமான ஒரு சம்பவத்தை இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. ஒரு அமை சொல்லுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேத வசனத்தில் அந்த ஆபிரகாமை சந்தித்த அந்த தேவனுடைய மனுஷனை பற்றி சொல்லப்படும் பொழுது, அவர்கள் ஆபிரகாமை சந்திக்கும் பொழுது மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து கொடுத்து ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு ஆபிரகாம் திரளான வசதி உடைய மிக சீமானாக இருந்தால், அவருக்கு ஒரு குறைவும் இல்லை, சாப்பாடு குறைவு இல்லை, திராட்சரச குறைவு இல்லை, ஐ மீன் அவருக்கு எந்த வசதி குறைவும் இல்லை. ஆனால் ஒரு தேவனுடைய மனிதனை சந்தித்து ஒரு விசேஷமான ஒரு அப்பத்தை கொடுத்தார், ஒரு திராட்சை ரசத்தை கொடுத்தார் என்கிற இந்த சத்தியம் ஏன் அன்றைக்கு எழுதப்பட்டிருக்கிறது?
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிலும் மெல்கிசேதேக்கு கொடுத்து புதிய ஏற்பாட்டில் எபிரேயருக்கு நிபந்தனை சொல்லப்படும் பொழுது அவர் இயேசு கிறிஸ்து ஒப்பனையானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒப்பனையானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல வாசிக்கும் போது தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவர். ஆமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை எபிரேயருக்கு நிருபம் 7 அதிகாரத்தில் 1-2 வசனங்களிலே நம்ம வாசிக்கிறோம். 3 வசனத்திலே தான் அந்த வேத வசனம் சொல்லியிருக்குது, தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவர் என்று சொல்லி. அதை குறித்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது மெல்கிசேதேக் என்று சொல்லும்போது உடனே புதிய பாட்டில் அவர் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவர் என்று சொல்லப்படும் பொழுது, அப்போது அன்றைக்கே இந்த பூமியில் வரப்போகிற இயேசு கிறிஸ்து இரட்சகர் மேசியாவை குறித்து முன் தீர்மானமாக முன் அடையாளமாக சொல்லப்பட்டு ஆகிவிட்டது. இந்த வேத வசனத்தை கேட்கிறவன் என் சகோதரி சகோதரியே, இன்றைக்கு நீங்கள் ஆண்டருடைய பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது ஆண்டருடைய பிள்ளைகளாக மாறுகிறதுக்கு ஆண்டரை விசுவாசிக்கும் பொழுது இன்னும் உங்கள் விசுவாசத்தை வலுப்படுத்தும்படி வேத வசனம் சொல்லுகிறது. பல முறை நீங்கள் ஆபிரகாமின் சரித்திரத்தை வாசித்திருப்பீங்க. ஆபிரகாம் சரித்திரத்தில் ஏன் மெல்கிசேதேக் ஆபிரகாமை சந்திக்க வேண்டும்? மெல்கிசேதேக் இயேசு கிறிஸ்துக்கு முன் அடையாளமானவர். மெல்கிசேதேக் அமே தேவ குமாரனுக்கு முன் அடையாளமானவர் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இயேசு கிறிஸ்து என்று ஒருவர் இந்த பூமிக்கு வரப்போகிறது ஏதேச்சையாக நடந்த ஒன்றோ நடக்க போகிற ஒன்றோ அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் அல்லாஹ். அது ஏற்கனவே முன் தீர்மானமாக சொல்லப்பட்ட ஒன்று இந்த மனுக்குலத்தின் மீட்புக்காக நடந்தது. எனவே இன்றைக்கு இந்த சிலுவை தியான நாட்களிலே, சிலுவை உபதேச நாட்களிலே, அமே வேற ஏதோ காரியத்தை யோசித்து மனசில் வைக்கிறத விட்டுட்டு அவர் சிலுவையின் மூலமாக நமக்கு எவ்வளோ அற்புதமானவர்களை செய்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ராமன் சொல்லுமா, அதிலும் இயேசுவின் சிலுவை பாடு அமேன் இரத்தம் சிந்தல் என்பதை பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொன்றிலும் ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டே வரார். ரட்சிப்பு உண்டு, மீட்பு உண்டுன்னு சொல்லி. அப்போது மெல்கிசேதேக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமானவர். அடுத்து மெல்கிசேதேக்கு கொடுத்த இது என்ன அப்படி சொன்னால், அங்கே சொல்லப்பட்டிருக்க வார்த்தை அப்பம் கொடுத்தார். என்ன கொடுத்தார்? அப்பம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது திராட்சை ரசம் கொடுத்தார் என்று சொல்லி. இந்த சம்பவத்தை நம்ம புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி யோவான் சுவிசேஷம் 6 அதிகாரத்தில் சொல்லப்படும் பொழுது நானே வானத்தில் இறங்கின அப்பம் என்று சொன்னார், ஜீவ அப்பம். அப்போ மெல்கிசேதேக்கு தேவ குமாரனுக்கு அடையாளம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெல்கிசேதேக்கு ஆபிரகாம் கொடுத்த அப்பத்தை பற்றி சொல்லப்படுவது நான் வானத்தில் இறங்கின அப்பம் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷம் 6:35 நானே ஜீவ அப்பம் என்று சொல்லுகிறார். ஆமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் அந்த யோவான் 4:48 நான் ஜீவ அப்பம் என்று சொல்லுகிறார். ஆமே, அதில் 51 வாலத்தில் இறங்கின ஜீவ அப்பம் என்று சொல்லி இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு பிழைக்கிறதுக்கு நிறைய அப்பம் இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கு நிறைய திராட்சை ரசம் இருந்துச்சு. ஆனால் தேவன் கொடுத்த அப்பம் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம். தேவன் கொடுத்த அப்பம் திராட்சை ரசம் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம். இன்றைக்கு ஆண்டவர் இன்றைக்கு இருக்கிற சபைக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறதை ஆண்டவர் தெளிவாக அன்றைக்கு வேதத்தில் எழுதி வைத்து விட்டார். ஒரு அப்பம் பிற்கிறதல் என்கிற ஒன்று புதிய ஏற்பாட்டில் நடைபெறும். இது இயேசுவின் சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கும். இந்த அப்பம் கொடுக்கப்படுது என்பது சபைக்கு அமே ஒரு திருஷ்டாண்ட ஒரு ஒரு நியமனமாக சபைக்கு நியமனமாக ஏற்படுத்தப்படும் என்பதை நம்ம தெளிவாக பார்க்கிறோம். எத்தனை விராமன் சொல்றீங்க? கைகளை வியச்சலில் சொல்லுமா அப்பத்தை? உடனே 54 மறுபடியும் அதை ஆண்டு வலியுறுத்தி சொல்லுகிறார். அமேன். 54 என் மாம்சத்தை புசித்து இரத்தத்தை, அந்த இடத்துல மாம்சத்தை புசித்து என்பதை அப்பத்தையும், அமேன் என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு என்று சொல்லும் பொழுது திராட்சை ரசத்தையும் ஆண்டு ஒப்பிட்டு சொல்லுகிறார். அப்போ அன்றைக்கு ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அப்பம் திராட்சை ரசம் இயேசுவின் சரீரத்துக்கும் இயேசுவின் இரத்தத்துக்கும் முன் அடையாளமாக இருக்கிறது. எத்தனை பேர் அமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அமேன். சுமார் 6000 பிஃபோர் 6000 இயர்ஸ் வேத வசனம் நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. அமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு முன்புதாக 4000 வருஷத்துக்கு முன்னாடி, இன்றைக்கு நமக்கு 6000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவரை பற்றி சொன்ன வேத வசனத்தை நம்ம வாசித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த வேத வசனத்தை கேட்கிற சகோதரி சகோதரியே, நீ எங்கிருந்து வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஆண்டுடைய வார்த்தை மாறாதது. ஆண்டுடைய வார்த்தை சத்தியம் உள்ளது. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை உபதேசங்களையும் ஆண்டவராகிய தேவன் நிறைவேற்றியிருக்கிறார். இப்படி வேதத்தில் பல உபதேச சத்தியங்களுக்கு, அதில் விசேஷமாக இந்த நாட்கள் நம்ம சிந்திக்கிறதுன்னு சொன்னால் அவருடைய கல்வாரி சிலுவை,
இரத்தம் அவர் எனக்காக அடிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணம் வேதத்தில் இருக்கிறதா? ஆமென். ஆம், வேதம் ஆரம்பிக்கப்பட்ட ஆதியாகமம் புஸ்தகம் ஆரம்பிக்கப்பட்டதில் இருந்தே அதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ என் மாம்சம் என் இரத்தம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ மெல்கிசதேக்கு இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாக இருந்தால் அந்த மாம்ச இரத்தம் என்பது இயேசு கிறிஸ்து எனக்காக அந்த கல்வாரி சிலுவிலே அவன் எனக்காக ஒரு மிற்கிடத்தை ஏற்றுக்கொண்டாரே, எனக்காக கைகளிலே ஆணிகளை ஏற்றுக்கொண்டாரே, எனக்காக இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் 39 வாரடிகள் முதுகில் ஏற்றுக்கொண்டாரே, அவருடைய கால்களில் ஆணிகள், அவருடைய விலாவிலே குற்றப்பட்டது, அவருடைய சரீரம் பிற்கப்பட்டது, அவருடைய சரீரம் ஒரு அப்பம் பிற்கப்படுவது போல எனக்காக பிற்கப்படும் என்பதற்கு அடையாளத்தை நம்ம பார்க்க முடிகிறது. அமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய சரீரத்தில் இரத்தம் எனக்காக பூமியில் சிந்தப்படும் என்பதற்கு அடையாளத்தை பார்க்க முடிகிறது. எனவே அன்றைக்கு ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் ஆண்டவரை சொல்லி வைத்துவிட்டார், ஒரு மெல்கிசதேக்கு தேவ குமாரனுக்கு அடையாளமானவரும். அமீன். அவர் ஆபிரகாமுக்கு அன்றைக்கு கொடுத்த அப்பமும் ரசமும், அமீன், நான் உனக்காக பிக்கப் போகிற என்னுடைய சரீரத்துக்கும் என் இரத்தத்துக்கும் அடையாளமாக இருக்கிறதை ஆண்டவராகிய தேவன் ஏற்கனவே சொல்லிவிட்டார். அவர் ஆமீன் சொல்லவா? எனவே இன்றைக்கு தியானித்து கொண்டு, எனவே இந்த நாட்களை ஒரு துக்க நாட்கள் போய் அனுசரித்து கொண்டு இல்லாமல், அமீன், அவருடைய சிலுவின் உபதேசத்தை தியானிக்க தியானிக்க நமக்கு ஆவிக்கிற பலன், ஒரு ஆவிக்கிற விசுவாசம், ஒரு தைரியம் உண்டாகும். ஆண்டவர் மனு குலத்தை குறித்து எவ்வளோ பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அமீன். இன்றைக்கு பார்த்திங்கன்னா சில மார்க்கங்கள் இடையில வந்து ஆரம்பிச்சுட்டு இது நாங்கள் ஆதியிலேருந்து எல்லாத்தையும் செய்துட்ருக்குறோம் சொல்லுகிறது. ஆனால் ஆதியிலிருந்தே ஆதி அப்படி புஸ்தகத்தில் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். ஆதியிலிருந்த தேவன் என்ன திட்டத்தை, என்ன தீர்மானத்தை மனு குலத்துக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரோ அது அப்படியே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கைகளை உயர்த்துவர் அல்ல சொல்லுமா? கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சம்பவத்தை ஆண்டவராகிய இயேசு தன் மரணத்துக்கு முன்பதாக தன் சீஷர்களோடு கூட இணைந்து செய்த சம்பவத்தை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமே. மார்க்கிலிருந்து சுவிசேஷம் 14:22 வாசிங்க. Mark 14:22. அவர்கள் போஜனம் பண்ணுகையில், அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, பாருங்க, இயேசு அப்பத்தை, இயேசு அன்னைக்கு மெல்கிசதேக்கு ஆமென் ஒப்பனையானவர் இயேசு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க, இயேசு அப்பத்தை எடுத்து ஒரு நல்ல ஒரு ரா விருந்து நடந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஏற்கனவே நிறைய அப்பங்கள் வைக்கப்பட்டிருக்கு, நல்ல விருந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதன் நடுவில் ஆண்டவர் விசேஷமாக ஒரு அப்பத்தை எடுத்து அப்படின்னு சொன்னார். உலகத்தில் பல ஆகாரம் இருக்கலாம், உலகத்தில் நிறைய சாப்பாடெல்லாம் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நானே உங்களுக்கு மெய்யான போஜனம் என்று சொல்லி கைகளை வைத்தாமே சொல்லுங்க, என்னுடைய வார்த்தை உங்களுக்கு போஜனம் என்று சொல்லுகிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல போஜன பண்டிகையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு கொடுத்து வாங்கி புசியுங்கள் என்று சொல்லி தன் சீஷர்களுக்கு சொன்னார். அன்றைக்கு ஆபிரகாமை நோக்கி மெல்கிசதேக்கு சொல்லுகிறார், ஆபிரகாமே நீ யுத்தத்தில் களைத்து போய் வந்து நிற்கிறாய், ஆமே, அதே நேரத்தில் ஜெயம் பெற்று வந்திருக்கிறாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உனக்காக நான் அப்பம் கொண்டு வந்திருக்கிறேன், வாங்கி புசி என்று சொன்னது போல ஆண்டவராக இயேசு தன் சீஷர்களுக்கு சொல்லுகிறார், அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து ஆமே இது வாங்கி புசியுங்கள் என்று சொன்னார். ஆமே. அப்படின்னு சொல்லிட்டு இதன் சரீரமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆமே. ஆமா. கர்த்தர் இயேசுவின் சரீரத்துக்கு அடையாளமாக சரீரமாக. உடனே 23 பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர் அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் எல்லாரும் பானம் பண்ணினார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வாசி 24 அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து அவர்களுக்கு பருகும்படி சொல்லும் பொழுது சொல்லுகிறார், இது புதிய உடன்படிக்கின் இரத்தமாக இருக்கிறது. என்ன பழைய ஏற்பாட்டு நாட்களில் மிருகத்தின் இரத்தம் சிந்தப்பட்டு கொண்டிருந்தது, அது பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கை. புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கை, இயேசு கிறிஸ்து தாமோடைய இரத்தத்தை சிந்தினார். ராமன் சொல்லுமா? எனவே இயேசு கிறிஸ்துவின் பாடு, இயேசு கிறிஸ்து ஒருவர் வருவார், அவர் நமக்காக இரத்தம் சிந்துவார், அவருடைய சரீரம் பிற்கப்படும், அவருடைய சரீரம் நமக்காக அடையாளமாக கொடுக்கப்படும், அவருடைய சரீரத்தின் மூலம் நம்முடைய சரீரம் மீட்கப்படும் என்பதை வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ராமன் சொல்கிறீங்க? கற்றுக்கு சோதர். எனவே இந்த சிலுவத்தியான நாட்களிலே இந்த உபதேசத்தை ஒவ்வொருவரும் அறிந்து கொண்டா ஆண்டவருடைய பாடு மரணம் என்பது ஆமே கற்றுக்கு சோதரம் திடீரென்று சொல்லி நடந்த ஒரு சம்பவம் அல்ல. இது ஏற்கனவே தீர்க்க தரிசிகளால், அதாவது தீர்க்க தரிசிகள் சொல்றதுக்கு முன்னாடியே சம்பவங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. பின்னாட்களை ஏச தீர்க்க தரிசி சொல்றாரு. ஆமாம்,
ஆனா இது தீர்க்க தரிசிகள் சொல்றதுக்கு முன்னாடியே ஏதேன் தொட்டில அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆமென் இங்கு மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை சந்தித்தது எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளுக்கு அடையாளம் இப்படிப்பட்ட ஒரு திருவிருந்தம் என்கிற ஒன்று ஒரு அப்பம் பிட்கிறதுல ஒன்று சபையில ஏற்படுத்தப்படும் என்பதை ஆண்டவர் ஏற்கனவே நியமித்து கொடுத்திருந்தார் கைகளை உயர்த்தி ராமன் சொல்லவா இந்த சம்பவத்தை உறுதி செய்யும்படி இந்த சுவிசேஷ புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை புதிய ஏற்பாட்டில் உறுதி செய்யும்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று குறைந்த பதினோராம் அதிகாரத்தில் மறுபடியும் அப்போஸ்தலனாகிய பவுல் அதை ரொம்ப அழகாக சொல்லுகிறார் நான் ஒப்புவித்ததை கட்டிடத்தில் பெற்றுக்கொண்ட இனிமேலில் கர்த்தராக இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியில் அப்பற்றை எடுத்து ஆமே ஸ்தோத்திரமணி அதை பிட்டு வாங்கி புசியுங்க இது உங்களுக்காக பிற்கப்படுகிற சரீரமாக இருக்கிறது என்னை நினைவுகூறுபடி இதை செய்யுங்கள் என்று சொன்னார் ஆமே அன்றைக்கு ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு செய்ததை நினைவு கூர்ந்து பிற்பாடு அது நிறைவேற்றப்பட்ட இயேசு கிறிஸ்து செய்ததை இன்னைக்கு நம்ம நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம் ராமன் சொல்லுங்க நினைவு கூறுங்கள் போஜன பண்பு அந்த பாத்திரத்தை எடுத்து அந்த பாத்திரத்தினாக புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது நீங்கள் இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு அமை சொல்லுமா கற்றுக்கு ஸ்தோத்திரம் இந்த திருவிருந்தை பற்றி இயேசு இந்த இடத்துல சொல்லப்படும் பொழுது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் ஆமேன் 11:24 கடைசி வார்த்தை சொல்லியிருக்கிறது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி மறுபடியும் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் 26 அதிகாரத்தில் என் மரணத்தை தெரிவிக்கின்றீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அப்போ இயேசு கிறிஸ்து அந்த அப்பம் பெட்டு அவர் பாத்திரத்தை எடுத்து இது இரத்தத்துக்கு அடையாளம் இதை வாங்கி பருகுங்கள்னு சொன்னது இயேசுவின் மரணத்துக்கு அடையாளமாக இருக்கிறது அப்போ இயேசுவின் மரணம் ஆமென் ஏற்கனவே நமக்கு வேதத்தில் பல இடங்களில் சொல்லப்பட்ட ஒன்று கையை உயர்த்து ராமன் சொல்லமா எனவே இந்த வேத வசனத்தை கேட்கிற உங்களுக்குள் ஒரு விசுவாசம் உண்டாவதாக ஆமேன் ஒருவேளை இன்னும் இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் எதற்கு இந்த சிலுவை எனக்கு தேவையில்லை எதற்கு இந்த இரத்தம் என இதை யோசிக்க வேண்டியதில்லை எதுக்கு இந்த விகளெல்லாம் என்று சொல்லி அப்படி நினைத்து கொண்டில்லாம இந்த சிலுவை இந்த பாடு இந்த இரத்தம் உலகத்தின் ஒவ்வொரு மனிதனுக்காக ஆண்டவர் செய்து முடித்த தியாகம் எனவேதான் பரிசுத்த வேதாகமத்தில் யோவானந்த சுவிசேஷம் 1:29 சொல்லப்பட்டிருக்கிறது அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீட்ட தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீட்ட தேவ ஆட்டுக்குட்டி இன்னைக்கு உலகத்தின் பாவத்தை தீர்க்க ஒருவரால் மாத்திரமே முடியும் ஒருவர் மாத்திரம் அதை செய்து முடித்திருக்கிறார் அவர் தான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை பற்றி தான் பழைய ஏற்பாடு வேதமும் போதிக்கிறது அதை தான் புதிய ஏற்பாட்டு வேதமும் போதிக்கிறது இன்றைக்கு இருக்கிற சபையும் அதை தான் போதிக்கிறது இதை ஒரு விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார் அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு அதில் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது யோவானந்த சுவிசேஷம் 6 அந்த வார்த்தையை ஆண்டவர் இயேசு பயன்படுத்துகிறார் யோவானந்த சுவிசேஷம் 6:54 வாசிங்க என் மாம்சத்தை புசித்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கைக்காக இந்த அப்பம் ரசம் அல்ல இன்றைக்கு உட்கொள்ளுகிற இந்த அப்பம் ரசமும் நான் மறித்து என் சரீரம் இந்த பூமியில் அடக்கம் பண்ணப்பட்ட பிற்பாடு என் நான் மறுபடியும் உயிர் தெழுந்து ஒரு மகிமையின் சரீரத்தோடு நித்திய நித்தியமாக இந்த ஆமென் தேவனோடு கூட வாழ்வதற்கான ஒரு தகுதியை இந்த அப்பமும் ரசமும் கொடுக்கிறது கைகளை உயர்த்து ராமன் சொல்லமா கேட்டது சோதரம் எனவே ஆண்டவர் ஏன் சொல்லுகிறார் வனாந்தரத்தில் கூட நான் அற்புதம் செஞ்சு 40 நான் போஷித்தேன் இஸ்ரவேல் ஜனங்களின் ஜனத்தை ஆனால் அந்த அப்பத்தை சாப்பிட்டவர்கள் எல்லாம் மறித்து போனார்கள் ஆனால் நானும் வானத்தில் இறங்கின அப்பம் என்று சொல்லுகிறார் இன்னைக்கு பூமியிலிருந்து எழும்பியிருக்கிறவைகள் மனிதனுக்கு பாவ மோசனத்தை கொடுக்க முடியாது பூமியிலிருந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஒருவன் எதன் மூலமாக பாவ விமோசனம் மனுஷனுக்கு உண்டாகாது பாவ விமோசனத்தை கொடுப்பதற்கு ஒரு பரிகாரியான பரிகாரத்தை செய்து முடிப்பதற்கு பரலோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிற தேவன் மாத்திரமே செய்ய முடியும் கைகளை உயர்த்தாமல் சொல்லுங்க பூமியிலிருந்து உண்டானவைகள் மனிதனுடைய பாவ விமோசனத்துக்காக ஒன்றும் செய்யவும் இல்லை அது செய்யவும் முடியாது அது செய்தாலும் அது விமோசனத்துக்கு ஏற்றதாக இருக்காது ஆமேன் பரலோகத்தில் இறங்கி வந்த ஜீவ அப்பமாகிய இயேசு அதற்கு முன் அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கு எனவே இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற சகோதரி சகோதரியே ஆமென் கட்டுக்கு சோதரம் இயேசுவை விசுவாசியுங்கள் அவரை அல்லாமல் ரட்சிப்பில்லை ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழும் பூமியின் மேலும் வேறொரு பெயர் சொல்லப்படவில்லை ஆமென் வேறொரு நாமம் அறிவிக்கப்படவில்லை இயேசு என்கிற பெயரை நாமத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை ஆசீர்வாதம்
இந்த சத்தியத்தை ஜனங்கள் ஏற்றுக்கொண்டு அமேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் ஒரு தெய்வீக விடுதலை, ஒரு ரட்சிப்பின் வல்லமை உண்டாக வேண்டும். எல்லோர் எழும்பி நின்று ஒரு பெரிதான ரட்சிப்பை எனக்காக ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஒரு பெரியான பெரிய மீட்பை ஆண்டவர் எனக்காக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். கைவிட்டு எல்லோரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அணி. அமேன், நீர் ஏற்படுத்தி கொடுத்த மீட்புக்காக நன்றி. இந்த சிலுவை பெற்ற உபதேசத்துக்காக நன்றி. இதை நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, இதை நான் ஏற்றுக்கொள்கிற ஆண்டவரே, இதற்கு நெப்பு கொடுக்கிற ஆண்டவரே, அமேன், ஹலேலூயா. என்னை மீட்கும்படியாகவே நீர் பூமிக்கு வந்தீர் என்கிற வேத சத்தியத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். கர்த்தாமே ஆண்டவரின் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. அமேன், ஹலேலூயா. நமக்கு சோதரம். இந்த பெரிதான ரட்சிப்பை ஆண்டவர் நமக்காக கிருபையினாலும் நம்முடைய விசுவாசத்தினாலும் லகுவாக கொடுத்திருக்கிறார், இலவசமாக கொடுத்திருக்கிறார். அமேன், அதை நாம் பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்படுவோமாக. அமேன். கைகள் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரப்படுவோம். இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. அமேன். இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. சமாதானம் தந்தாரேசு, சமாதானம் தந்தாரேசு, ஆமென், சமாதானம் தந்தாரேசு, சமாதானம் தந்தாரேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. துதிப்பாடல் நான் பாடி அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், ஆமென், அல்லேலூயா. புது வாழ்வு தந்தார், புது வாழ்வு தந்தார் இயேசு, புது வாழ்வு தந்தார் இயேசு, புது வாழ்வு தந்தார் இயேசு, புது வாழ்வு தந்தார் இயேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை என்றென்றும் வாழ்த்திடுவே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை வாழ்த்திடுவே. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. விடுதலை தந்தார், விடுதலை தந்தார் இயேசு, விடுதலை தந்தார் இயேசு, ஆமென், ஆமென், விடுதலை தந்தாரிசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை என்றென்றும் வாழ்த்திடுவே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை என்றென்றும் வாழ்த்திடுவே. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா.